ஏன்னா மீன் குழம்புக்கு கனவா ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ கனவா ஃப்ரை எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கனவா வந்துட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி, அதாவது ரிங் ரிங்காக, அதாவது ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. ஸோ கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கனவா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு ஜீரகம் இது மட்டும் போட்டு, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வந்து ஓமம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஓமம் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அதில் மேரினேட் பண்ணிட்டு சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ மேரினேஷன் நல்லா ஒரு மாதிரியாக ஒரு சோக் ஆகும். ஸோ ஒரு 20 நிமிஷம், ஏன்னா இதில் ஈஸியாக பிடிக்காது, ஏன்னா ரப்பர் தேங்காய் சில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பிடிக்காது. ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு கார்ன்ஃப்ளாரு, ஒரு கை அளவுக்கு ரைஸ் ஃப்ளாரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் வந்துட்டு பீட்டட் எக்கு, கொஞ்சமாக வந்துட்டு முட்டை இருக்கு இல்லையா, ஸோ முட்டையை லைட்டாக விப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலைமாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேட்டரை வந்து நல்லா டைட் பேட்டராக போட்டுட்டு அழகாக தனித்தனியாக ரிங்காக ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்து ஆட் பண்ணும்போது கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.